Good morning students. 13-7-2024 TNPSC Group 1 exam la ketta or max kelvi paakalam. If 6x plus 2y divided by 3x plus 4y is equal to 3 by 4 and x plus z by 2x plus 3z is equal to 3 by 7, then find a ratio between x, y, z nu solli kekkranga. Ippa na first எனக்கு கொடுத்த ரிலேஷனை நான் கையில் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 6x plus 2y divided by 3x plus 4y is equal to 3 by 4 கொடுக்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 4 கொண்டு நியூமரேட்டரை லெஃப்ட் சைடில் மல்டிப்ளை பண்ண போகிறேன். கீழே டினாமினேட்டர் இருக்கிற 3x plus 4y 3 கூட மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 4 மல்டிப்ளைடு பை 6x plus 2y is equal to 3 மல்டிப்ளைடு பை 3x plus 4y. இப்போ 4 கொண்டு உள்ளே பிரிக்கிறலாமா, 24x plus 4 2 8 y ஆயிருமா. அதே மாதிரி ரைட் சைடில் 3 × 3x என்ன ஆகும், 9x ஆகும். 3 × 4y என்ன ஆகும், 12y ஆகும். சரி, அப்போ லெஃப்ட் சைட்லேயும் எக்ஸ் இருக்குது, ரைட் சைட்லேயும் எக்ஸ் இருக்குது. ரைட் சைடில் உள்ள 9x-ஐ லெஃப்ட் சைடு கொண்டு போயிடுவோமா, லெஃப்ட் சைடில் உள்ள 8y-ஐ ரைட் சைடு கொண்டு வந்துடுவோமா. அப்போ என்ன ஆகும், 24x மைனஸ் 9x இஸ் ஈக்குவல் டு 12y மைனஸ் 8y. அப்போ 24லேருந்து 9 கழிச்சா ஆன்சர் என்ன, 15x. 12லேருந்து 8 கழிச்ச ஆன்சர் என்ன, 4y. அப்போ 15x இஸ் ஈக்குவல் டு 4/y. நம்பரை ஃபுல்லாக ஒரு சைடு வைங்க, ஆல்ஃபாபெட்டை ஃபுல்லாக ஒரு சைடு வைங்க. அப்போ எக்ஸுக்கு கீழே ஒய் வந்துடும், ஃபோருக்கு கீழே 15 வந்துடும். அப்போ எக்ஸ் பை ஒய் சீக்குவல் டு 4/15. இது ஒரு ரிலேஷன், அதாவது எக்ஸ் இஸ் டு ஒய் சீக்குவல் டு 4:15. அப்படி இல்லைன்னா எக்ஸ் பை ஒய் சீக்குவல் டு 4/15. இப்போ நான் ரெண்டாவது ரிலேஷனை கையில் எடுக்கிறேன், சரிங்களா. ரெண்டாவது ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிளஸ் இசட் டிவைடடு பை 2x plus 3z is equal to 3 by 7. எல்லோ கலர் பாக்ஸில் கொடுத்தாச்சா, அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 7 கொண்டு x plus z மல்டிப்ளை பண்ணுவோம், அந்த 3 பக்கத்தில் 2x plus 3z கொண்டு வந்துடுவோம், சரிங்களா. அப்போ மறுபடியும் இப்போ உள்ளே பிரிக்கிறலாமா, 7x plus 7z is equal to 3 × 2x 6x plus 3 × 3z 9z. எக்ஸை லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க, இசட்டை வந்து ரைட் சைடு கொண்டு போங்க. அப்போ 7x மைனஸ் 6x இஸ் ஈக்குவல் டு 9z மைனஸ் 7z. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/z ஆயிருமா. வழக்கம் போல் ஆல்ஃபாபெட்டை ஒரு சைடு வைங்க, நம்பரை ஒரு சைடு வைங்க. அப்போ எக்ஸ் பை இசட் இஸ் ஈக்குவல் டு 2 வந்துருமா, 2 எப்படி எழுதலாம், 2/1 எழுதலாமா. அப்போ எக்ஸுக்கும் இசட்டுக்குமான ரேஷியோ, அதாவது எக்ஸ் இஸ் டு இசட் எவ்வளவு, 2:1. ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்ச ரேஷியோ எக்ஸுக்கு ஒய்க்கு என்ன, 4:15. இப்போ இதை வச்சு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில், எக்ஸ் இஸ் டு ஒய் இஸ் டு இசட் இஸ் ஈக்குவல் டு வாட்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் இஸ் டு ஒய் இஸ் டு இசட்னு நான் ஃபஸ்ட் லைன் எழுதிக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்சதில் ஒரு ரேஷியோ என்ன கிடச்சிது, எக்ஸுக்கும் ஒய்யுக்குமான விகிதம் எவ்வளவு, 4:15. அதில் இசட் இருக்கா, இல்லை, அதனால் நான் ஒரு டேஷ் போட்டிருக்கேன். இப்போ சமீபத்தில் கிடச்ச ரேஷியோ என்ன, எக்ஸுக்கும் இசட்டுக்கும் அதுக்கான ரேஷியோ எவ்வளவு, 2 எக்ஸோட ஃபேமிலி, 1 இசட்டோட ஃபேமிலி. அப்போ ஒய்க்கு ஏதாவது நம்பர் இருக்கா, இல்லை, அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், 2:1 போட்டிருக்கேன், சரிங்களா. இப்போ நான் அதை மட்டும் தெளிவாக எடுத்து எழுதியிருக்கேன், எக்ஸ் இஸ் டு ஒய் இஸ் டு இசட் இஸ் ஈக்குவல் டு 4:15:-. அடுத்து ரெண்டாவது ரோவில் 2:1 எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு காலம் எக்ஸுக்கு கீழே மட்டும் ஒரு டப்பா போட்டு காமிச்சிருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன், அந்த டப்பாக்குள்ளே மேலே 4 இருந்தால் கீழேயும் 4 இருக்கணும், இல்லை மேலே 2 இருந்தால் கீழேயும் 2 இருக்கணும், அதாவது நம்ம ஒரே நம்பராக்க போகிறோம். இப்போ எது ஈஸி, ரெண்டாவது ரோவை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி. ரெண்டாவது ரோவில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் ரெண்டால் மல்டிப்ளை பண்ணணும். 2 × 2 மைனஸ் டேஸுக்கு பதிலாக 0 வச்சுக்கோங்க, 0 × 2:1:2. அப்போ ரெண்டாவது ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் 2 மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 4:2 கிடைக்குமா. இப்போ ரேஷியோ எடுத்து எழுதுங்க, எக்ஸுக்கு கீழே உள்ள 4 ஏதாவது ஒரு 4 எடுத்துக்கோங்க, ஒய்க்கு கீழே 1 தான் இருக்குது, 15. அப்போ அதை எடுத்து தான் ஆகணும். இசட்டுக்கு கீழே 1 தான் இருக்குது, 2 மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன, 4:15:2. ஆப்ஷன் பிங்கிறது கரெக்டான ஆன்சர்.